பவதா அப்படின்னு கூப்பிட்டா இதை கேட்கறதுக்கு என்னோட அக்கா உயிரோடு இருக்க மாட்டாங்கள அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்டாக யுவன் சங்கர் ராஜாவுக்கு மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். தன்னுடைய அக்கா பவதாரணி இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்ச உடனே அதிகாலையிலேயே யுவன் சங்கர் ராஜா ஃப்ளைட் ஏறி ஸ்ரீலங்காவில் இருக்கிற கொழும்புக்கு போயிருக்காரு அப்படின்னும், ஸ்ரீலங்காவில் கல்லீரல் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்றுட்டு வந்த பவதாரணி எதிர்பாராத விதமாக இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுடைய உடல் கொழும்புலேருந்து சென்னைக்கு திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள சென்னைக்கு கொண்டு வரதுக்காக தான் விரைந்து யுவன் சங்கர் ராஜா போயிருந்திருக்காராம். கொழும்புல இருக்க ஆயுர்வேத மருத்துவமனையில தான் பவதாரணிய அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே வழங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னும், சிகிச்சை பலனளிக்காம தான் நேத்திக்கு மாலை போல பவதாரணியுடைய கண்டிஷன் மிகவுமே கிரிட்டிக்கல் அடைஞ்சது அப்படின்னும், அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா உயிரிழந்துட்டாங்க அப்படின்னும் டாக்டர்ஸ் தரப்பிலிருந்து தெரியப்படுத்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லி பல்வேறு மொழிகளில் இவங்க மியூசிக் டைரக்டருமே பண்ணியிருந்திருக்காங்க. அது போக பவதாரணியுடைய மென்மையான வாய்ஸால காதலுக்கு மரியாதை, பாரதி, ஒரு நாள் ஒரு கனவு, உல்லாசம், ராஜாதி ராஜா, மன்காதா, புதிய கீதை, தீனா, அழகி, நான் சிகப்பு மனிதன், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பல்வேறு படங்களில் இவங்க பாடியிருந்திருக்காங்க. பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று பாட்டு பாடினதுக்காக நேஷனல் அவார்டுமே வின் பண்ணியிருந்திருக்காங்க. என்னைக்குமே யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற தன்னுடைய தம்பிக்கு நல்ல ஒரு வெல்விஷராகவும், அவனை எப்படியாவது ஒரு மியூசிக் டைரக்டராக, அதுவும் பெரிய மியூசிக் டைரக்டராக நான் பார்க்கணும் அப்படின்னு பவதாரணி எப்பவுமே யுவன் சங்கர் ராஜாவுக்கு வெல்விஷராக இருந்திருக்காங்க. சின்ன வயசில் எனக்கு மியூசிக்னா என்னன்னே தெரியாத வயசில் பியானோவை என் கையில் கொடுத்து நீ ப்ளே பண்ணு, ப்ளே பண்ணி பண்ணி நீ கற்றுக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்ததும் இன்ட்ரெஸ்ட் காட்டினதும் பவதாதா அப்படின்னு உரிமையாக ஒரு மேடையிலேயே ரொம்ப பெருமையாகவும் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவோட வாழ்க்கையை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவருடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது அவ்வளோ நல்லபடியாக கை கொடுக்கல. ரெண்டு வாட்டி திருமணம் முடிஞ்சுமே அதுக்கப்புறமா யுவன் சங்கர் ராஜாவுக்கு வாழ்க்கையில் பல்வேறு டிப்ரெஷன் ஏற்பட்டிருந்திருக்கு. இஸ்லாமிய மதத்துக்கு யுவன் சங்கர் ராஜா கன்வெர்ட் ஆகும்போது கூட எல்லாருமே அப்போஸ் பண்ணப்போ பவதாரணி முடிவெடுக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னும், முஸ்லீம் பெண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்ச யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஃபேன்ஸோட தரப்பிருந்துமே நிறைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல சோசியல் மீடியா பக்கத்துல தன்னுடைய ஆதரவை தெரியப்படுத்தியிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜாவுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது ரெண்டு தடவை கை கூடல. இதனாலதான் இப்போ அவருடைய சோல்மேட்டை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னும், எந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி அவருக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவருடைய லைஃபும் அவருக்கு முக்கியம் இல்லையா. அவர் சந்திச்சுட்டு இருக்க எல்லா அப்ஸ்டக்கல்ஸையுமே தாண்டி ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக வலம் வருவார் அப்படின்னு பவதாரணி யுவன் சங்கர் ராஜாவுக்கு சப்போர்ட்டிவாக இந்த ஒரு கோட்டையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியா பக்கத்தில். தனக்கு எல்லாமாவும் இருந்த பவதா இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா கூட இல்லை அப்படின்றத அவரால் ஏற்றுக்க முடியாத ஒரு துயரமாக இருக்கும்.